ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக் எஜு தமிழ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் கார்னர் இங்கேபேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கார்னர் இங்கேபேஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் தகவலை பார்க்க முடியும். இந்த கார்னர் இங்கேபேஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபேஸ்னால் என்னென்னு தெரியாதவங்க, நம்ம சேனலோட ஏபேஸ் லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கார்னர் இங்கேபேஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஏபேஸோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் கூட சொல்லலாம். ஏன் இந்த கார்னர் இங்கேபேஸ் கொண்டு வந்தாங்க, நார்மல் ஏபேஸில் என்ன குறை, என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஏபேஸ் பிரேக் வச்ச பைக்கோடு போயிட்டுருக்கோம், நல்லா ஸ்ட்ரைட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிறப்போ நடுவில் யாரோ குறுக்க வராங்க, காரோ யாரோ வராங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சடனாக பிரேக் அடிக்கும்போது நமக்கு இந்த ஏபிஎஸ் டெக்னாலஜி மூலம் பிரேக் ஸ்கிட் ஆகாமல் நமக்கு சேவ் பண்ணி நம்மளை காப்பாற்றிடும். இது வந்து நார்மல் ஏபிஎஸோட ஒர்க்கிங். அதே இந்த நார்மல் ஏபிஎஸ் வச்ச பைக்கில் நீங்கள் வந்து கார்னர் இருக்குது, அந்த கார்னர் கட்டிங் எடுக்கிறீங்க, நல்லா வேகமாக போய் திரும்புகிறீங்க. அப்போ சடனாக நடுவில் யாரோ ஒரு அப்ஸ்டக்கிளோ ஏதோ ஒரு ஒன்று வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம பிரேக் அடிப்போம். இந்த மாதிரி டைமில் பிரேக் அடிக்கிறப்போ என்ன ஏபிஎஸ் பிரேக் இருந்தாலும் நமக்கு வண்டி ஸ்கிட் ஆகிடும். இந்த மாதிரி ஏன் ஏபிஎஸ் வச்ச பைக் கூட கார்னரில் திரும்பும்போது நமக்கு பிரேக் அடிக்கும்போது ஸ்கிட் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரோடுக்கும் டயருக்கும் பார்த்தீங்கன்னா அதே கிரிப் கிடைக்கும். அதே மாதிரி லீன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும். இப்போ நமக்கு அதே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டர்ன் பண்ணுறோம், ஒரு கார்னர் டர்ன் எடுக்கிறப்போ நமக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே எழும்பும் திரும்புகிறப்போ. அந்த மாதிரி திரும்புகிறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து குறையும். ஃப்ரிக்ஷன் குறைய குறைய பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் வந்து ரொம்ப குறையும். ஸோ இந்த மாதிரி டைமில் பிரேக் அடிக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏபிஎஸ் வச்ச போய்க்கே கார்னரில் ஸ்கிட் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கார்னரிங் ஏபிஎஸ் அப்படின்ற இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. நார்மல் ஏபிஎஸோட இந்த கார்னரிங் ஏபிஎஸில் என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் வச்சுருப்பாங்க, அதாவது என்னென்ன சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் ஏபிஎஸில் வந்து என்ன வச்சுருப்பாங்க, வீல் ஸ்பீட் சென்சார் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு வீல்லையும் பைக் எடுத்திங்கன்னா ரெண்டு வீல், கார் எடுத்திங்கன்னா நாலு வீலில் வீல் ஸ்பீட் சென்சார் வச்சு வீலோட ஸ்பீடை நமக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு எந்த மாதிரி பிரேக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு நமக்கு அந்த கண்ட்ரோல் யூனிட் மூலமாக நமக்கு பிரேக் தரும். இப்போ இதே நமக்கு இந்த கார்னரிங் ஏபிஎஸில் எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்புட் வச்சுருப்பாங்க. அந்த ரெண்டு இன்புட் அந்த சென்சார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீன் ஆங்கிள் சென்சார் அண்ட் வந்து கார்னரிங் ஃபோர்ஸஸ் சென்சார். இந்த ரெண்டு சென்சாரில் ஃபஸ்ட்டு சென்சார் கார்னரிங் ஃபோர்ஸஸ் சென்சார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபோர்ஸஸையும், அதாவது பைக்கில் நமக்கு திரும்பும்போது என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எப்படி எப்படி இருக்குதுன்றதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிரேக் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும். எந்த மாதிரி ஷூட் அவுட் பிரேக் நமக்கு அந்த டைமில் தேவைப்படும் அப்படின்றத ஒன்றொன்றுத்தையும் விடாமல் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணும். இதே மாதிரி தான் அடுத்த லீன் ஆங்கிள் சென்சாரும். இந்த லீன் ஆங்கிள் சென்சாரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிட்டர்ன் ஆகும்போது எவ்வளோ லீன் ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த டயர் திரும்புகிறப்போ நமக்கு அந்த ப்ரொடியூஸ் ஆகிற லீன் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு அந்த ஈசி யூனிட்டுக்கு சென்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிரேக் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும். இந்த ரெண்டு சென்சார்லேருந்து வர சிக்னலை வச்சு இந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் யூனிட் எப்படி நம்மளை சேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுல்ல, பிரேக் ஃபோர்ஸஸ், நம்ம கார்னரிங் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி லீன் ஆங்கிள் ஃபோர்ஸஸ்லாம் எவ்வளோ வந்தால் நமக்கு எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணணும், எவ்வளோ எதாட்டி விட்டு விட்டு பிடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து இந்த சிஸ்டம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு போர்டில் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு அங்கேருந்து கிடைக்கிற அந்த இன்புட், அதாவது அந்த வீல்லேருந்து கிடைக்கிற அந்த லீன் ஆங்கிள் கார்னரிங் ஃபோர்ஸஸ் இன்புட் வச்சு நமக்கு ஈஸியாக எவ்வளோ பிரேக் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு அந்த ஏபிஎஸ் மாடுலேட்டர் மூலம், அதாவது ஏபிஎஸ் கண்ட்ரோல் யூனிட் மூலம் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு பிரேக் அப்ளை பண்ணி நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக தரும். இந்த கார்னரிங் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த பைக்கில் கொடுத்துட மாட்டாங்க. ஏபிஎஸ் வேணால் நார்மலாக எல்லா பைக்கில் இருக்கும். கார்னரிங் ஏபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எடிஷன், ஒரு சில ஹை காஸ்ட்லி பைக்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கார்னரிங் ஏபிஎஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மல் ஏபிஎஸோட இதில் அதிக சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.